Hi student, today we are going to see exercise 2.9 first sum. Evaluate using properties of definite integral. இது வந்து direct integrate பண்ணாம definite integral ஓட property use பண்ணி நம்ம என்னோட answers வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Solution. First sum integral minus pi by 4 to plus pi by 4 x cube cos cube x dx. So இது நம்ம இந்த ஃபங்ஷன வந்து நம்ம f of x னு வெச்சுக்கறோம். So let f of x is equal to let f of x is equal to x cube cos cube x. இப்போ நம்ம x இருக்கிற இடத்துல எல்லாம் minus x போடணும். So f of minus x is equal to minus x the whole cube. இந்த cos cube x நம்ம என்ன எழுதலாம்னா cos x the whole cube னு எழுதலாம். அப்ப cos x x க்கு பதிலா minus x cos x the whole cube க்கு பதிலா cos of minus x the whole cube. x இருக்கிற இடத்துல minus x. சோ அப்ப minus x whole cube அப்ப minus x minus இது வந்து ஆட் நம்பர். சோ ஆட் நம்பர்ங்கும்போது minus வரும். சோ minus x cube இங்க வந்து cos of minus x. cos of minus x என்னன்னு பார்க்கணும். இப்ப cos of minus x அப்படினா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பிளஸ் காஸ் எக்ஸ். அதே மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ். சோ காஸ் வரும்போது மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். சோ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். சோ அதை இங்க யூஸ் பண்றோம். அப்ப காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன பிளஸ் காஸ் எக்ஸ். அப்ப இது என்ன ஆயிரும் பிளஸ் காஸ் எக்ஸ் ஆயிரும். அப்ப பிளஸ் காஸ் எக்ஸ் இந்த கியூப் வந்து இங்க வந்துடும். சோ காஸ் கியூப் எக்ஸ் வந்துடும். அப்ப மைனஸ் இந்த x கியூப் cos x அப்படிங்கிறது x கியூப் cos x என்ன f of x. சோ அப்ப இந்த இடத்துல f of x அப்படின்னு எழுதிடலாம். அப்ப ஆல்ரெடி நம்ம என்ன எழுதிருக்கோம் லெஃப்ட் சைடுல f of minus x எழுதிருக்கோம். சோ அப்ப f of minus x is equal to minus f of x னு வந்திருக்கு. அப்ப f of minus x is equal to minus f of x னு வந்தா அது வந்து என்ன ஃபங்ஷன் அப்படின்னா ஆட் ஃபங்ஷன்ஸ். therefore it is ஆட் ஃபங்ஷன். அப்ப இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்ப நம்ம இதனோட வேல்யூ வந்து என்ன சொல்றோம்னா இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டினா இன்டெகிரல் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து ஜீரோ. இதனோட வேல்யூ வந்து ஜீரோ. எப்ப இதனோட வேல்யூ ஜீரோனா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா என்னோட வேல்யூ வந்து ஜீரோ. சோ இங்க வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா ஆட் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன்ஸ் வந்தனால த கிவன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னா ஜீரோன்னு வந்துடும். அப்ப தேர்ஃபோர் மைனஸ் பை பை ஃபோர் டு பிளஸ் பை பை ஃபோர் எக்ஸ் கியூ காஸ் cube x dx is equal to 0 னு எழுதிடலாம். ஏன் 0 னு எழுதுறோம் அப்படினா இதனோட வேல்யூ இதனோட ஹோல் வேல்யூ ஏன் 0 னு எழுதுறோம்னா நாம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு ஆட் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. சோ ஆட் ஃபங்க்ஷன் வந்தாதான் இதனோட வேல்யூ வந்து 0. சின்ஸ் இட் இஸ் an ஆட் ஃபங்க்ஷன். சோ இது ஆன்சர். அப்ப இதனோட ஆன்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ இதனோட ஆன்சர் வந்து என்னன்னா ஜீரோ. ஏன் ஜீரோனா நம்மளுக்கு ஆட் ஃபங்க்ஷன் வந்தனால இதனோட ஆன்சர் ஜீரோ. அடுத்து செகண்ட் சம் செகண்ட் சம் இன்டெகிரல் மைனஸ் பை பை டூ டு பிளஸ் பை பை டூ சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இந்த டைரக்டா இன்டெகிரேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா யூசிங் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெகிரல் இருக்கு. ஸோ அப்ப ப்ராப்பர்டிஸ் டெஃபினட் இன்டெகிரல் வந்து யூஸ் பண்ணாதான் நம்ம இதனோட ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப மைனஸ் பை பை டூ பிளஸ் பை பை டூ
sin square theta d theta. So இது நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க f of x x க்கு பதிலா theta யூஸ் பண்ணிருக்காங்க. So f of theta அப்ப f of theta வந்து என்ன வெச்சுப்போம் அப்படினா sin square theta ன்னு வெச்சுக்கணும். அப்ப f of theta is equal to இங்க இருக்கிற ஃபங்ஷன்ஸ். அப்ப sin square theta. அப்ப நம்ம theta இருக்கிற இடத்துல minus theta. F of minus theta is equal to sin of minus theta the whole square. sin theta the whole square அப்ப sin theta the whole square தீட்டாக்கு பதிலா minus theta அப்ப sin of minus theta நம்ம sin of minus theta அப்படிங்கிறது sin of minus x அப்படிங்கிறது என்ன minus sin x அப்ப sin of minus x is equal to minus sin x அப்ப minus sin இங்க theta the whole square அப்ப இங்க square இருக்கு so square இருக்கனால minus என்ன ஆயிரும் plus ஆயிரும் so plus இங்க square பண்ணும்போது sin square theta அப்ப f of minus theta is equal to sin theta அப்ப f of minus theta is equal to sin square theta ங்கிறது என்ன f of theta so f of theta so இங்க f of minus theta plus f of theta வந்திருக்கு அப்ப இங்க f of minus theta equal to plus f of theta வந்துருச்சுனா அப்ப f of theta என்ன ஆயிருனா f of theta அப்படிங்கிறது f of theta is an even function அப்படின எழுதலாம் இது எப்ப ஈவன் ஃபங்ஷன் எழுதலாம்னா f of minus theta வந்து plus f of theta வந்தா ஈவன் ஃபங்ஷன் சப்போஸ் f of minus theta is equal to minus f of theta வந்துச்சுனா அது ஆட் ஃபங்ஷன்ஸ் பாத்துங்க ஆட் ஃபங்ஷனா இருந்தா இங்க மைனஸ் வரும் ஆன்சர் ஈவன் ஃபங்ஷனா இருந்தா இங்க பிளஸ் வரும் சோ இங்க நமக்கு மைனஸ் வரல பிளஸ் வந்திருக்கு சோ வந்து இது வந்து ஈவன் ஃபங்ஷன்ஸ் அப்ப f of theta is an even function இப்ப ஈவன் ஃபங்ஷனா இருந்துச்சுனா நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு ஈவன் ஃபங்ஷனா இருந்துச்சுனா ஒரு ஃபார்முலா மைனஸ் ஏ டூ பிளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா இதனோட வேல்யூ ஜீரோ ஆனா இங்க ஈவன் ஃபங்க்ஷன் வந்திருக்கு சோ ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா இது எப்படி எழுதலாம்னா டூ டைம்ஸ் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதலாம் லிசன் மைனஸ் ஏ டூ பிளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ங்கிறது எப்படி எழுதலாம்னா டூ டைம்ஸ் போட்டு இந்த மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ விட இந்த மைனஸ் பதிலா ஜீரோ சோ மைனஸ் ஏ பதிலா ஜீரோ அப்ப ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதலாம் சோ இத வந்து ஜீரோன்னு எழுதும் போது என்ன ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ஆனா இது ஜீரோன்னு எழுத மாட்டோம் ஏன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன் அப்ப ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும் போது மட்டும் டூ டைம்ஸ் எழுதும் டூ டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதும் இதே ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா இதனோட ஹோல் வேல்யூ வந்து ஜீரோ ஆயிரும் சோ நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன் கிடைச்சதுனால இதனோட வேல்யூ டூ டைம்ஸ் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதும் ஓகேவா சோ அப்ப இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சோ இதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணனும் 2 டைம்ஸ் 0 டு a f of x dx அப்படினு அப்ளை பண்ண போறோம் சோ நம்மளுக்கு வந்த ஆன்சர் வந்து ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் சோ ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா இதனோட வேல்யூ ஜீரோன்னு எழுதலாம் நம்மளுக்கு ஆட் ஃபங்க்ஷன் கிடைக்கல இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு சோ ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா நம்ம வந்து ஃபார்முலா எழுதிருக்கோம் என்ன அப்படின்னா இது எப்படி எழுதலாம் தட் இஸ் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் இந்த மைனஸ் பை பை டூ பிளஸ் பை பை டூ பதிலா ஜீரோ டு பை பை டூ எழுதணும் சோ இது வந்து ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதுறோம் இந்த மைனஸ் பதிலா நம்ம ஜீரோ போட்டுக்கணும் ஜீரோ டு பை பை டூ சைன் ஸ்கொயர் தீட்டா d தீட்டா எழுதுறோம் அப்ப இதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுங்க 2 டைம்ஸ் இப்ப பாருங்க இந்த இன்டகிரல் sin² தீட்டா இந்த sin² தீட்டாவுக்கு இன்டகிரேஷன் கிடையாது சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா 0 to π/2 இந்த sin² தீட்டாவோட ட்ரிகனோமெட்ரிக்கு வந்து ஐடென்டிட்டிஸ் இருக்கு sin² தீட்டாவை எப்படி எழுதலாம்னா 1 - cos 2 தீட்டா / 2 அப்படினு எழுதலாம் சோ d தீட்டா நாம இன்னும் இன்டகிரேட் பண்ணல சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2 னு எழுதலாம் இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும் ரெண்டும் கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க என்ன இருக்குன்னா 0 டு பை பை 2 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டி தீட்டா இருக்கு சோ அப்ப இப்போ நம்ம இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்ப 1 ஐ இன்டகிரேட் பண்ணா சோ 1 ஐ இன்டகிரேட் பண்ணு கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணா கான்ஸ்டன்ட் இன்டு x னு எழுதுவோம் இங்க தீட்டா இருக்குது சோ கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணா
கான்ஸ்டன்ட் எட்டு தீட்டா. சோ ஒன்னை இன்டகிரேட் பண்ணா ஒன் தீட்டா. சோ தீட்டா எழுதிடலாம் மைனஸ் காஸ் டூ தீட்டாவை இன்டகிரேட் பண்ணும். காஸ் டூ தீட்டாவை இன்டகிரேட் பண்ணா சைன் டூ தீட்டா பை டூ. சோ காஸ் டூ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா சைன் டூ எக்ஸ் பை டூ. அதே மாதிரி காஸ் டூ தீட்டா இன்டகிரேட் பண்ணா சைன் டூ தீட்டா பை டூ. இங்க இருக்கிற மைனஸ் தான் இங்க எழுதிருக்கும். அதுக்கப்புறம் லிமிட் ஜீரோ டு பை பை டூ. சோ இப்ப லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்ப லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த தீட்டா இருக்கிற இடத்துல பை பை டூ. சோ பை பை டூ அப்பர் லிமிட் தான் எப்பயுமே அப்ளை பண்ணும். சோ பை பை டூ மைனஸ் இங்க சைன் டூ, சைன் டூ தீட்டா இருக்கிற இடத்துல பை பை டூ. சோ பை பை டூ டிவைடட் பை டூ. இப்ப அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு, பை பை டூ அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் போது ஜீரோ, தீட்டா இருக்கிற இடத்துல ஜீரோ. அப்ப ஜீரோ மைனஸ் இங்க பாருங்க சைன் டூ, இங்க தீட்டா இருக்கிற இடத்துல ஜீரோ போடுவோம். அப்ப சைன் டூ தீட்டா இருக்கிற இடத்துல ஜீரோ போடும் போது சைன் டூ இன்டு ஜீரோ சைன் ஜீரோ. அப்ப சைன் ஜீரோட வேல்யூ என்ன? சைன் ஜீரோட வேல்யூ, சைன் ஜீரோட வேல்யூ என்னது? ஜீரோ. அப்ப சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ. அப்ப இங்க தீட்டா இருக்கிற இடத்துல நம்ம ஜீரோ போட்டோம்னா சைன் டூ இன்டு ஜீரோ சைன் ஜீரோ. அப்ப சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ. சோ ஜீரோ பை டூ ஜீரோ. அப்ப இதனோட ஆன்சர் வந்து ஜீரோ வரும். அப்ப பை பை டூ, பை பை டூ மைனஸ் இந்த டூவும் இந்த டூ கேன்சல் ஆயிரும். சோ இங்க என்ன இருக்குன்னா சைன் பை இருக்கு. சோ சைன் பையோட வேல்யூ அப்படின்னா சைன் பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா சைன் பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஜீரோ. சோ சைன் பைங்கிறது சைன் ஒன் எயிட்டி, சைன் ஒன் எயிட்டியோட வேல்யூ ஜீரோ. அப்ப இதனோட வேல்யூ ஜீரோ ஆயிரும். சோ ஃபுல்லா இது ஜீரோ, ஏன்னா சைன் பைங்கிறது ஜீரோ. ஜீரோ பை டூ ஜீரோ. சோ பை பை டூ மைனஸ் ஜீரோ. சோ ஆன்சர் பை பை டூ. சோ இதனோட ஆன்சர் பை பை டூ. தேர்ஃபோர் இன்டெகிரல் மைனஸ் பை பை டூ டு பிளஸ் பை பை டூ சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா இஸ் ஈக்வல் டு பை பை டூ. சோ இது ஆன்சர். தேங்க்யூ.